Hi, hello, welcome to our channel. இன்னைக்கு வந்து கேபேஜ் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு மூணு முட்டை எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஃபுல்லா ஒயிட் yellow ரெண்டுமே வெங்காயம் ஒன்னு பெருசா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். கொடமலகா ஒன்னு எடுத்து நறுக்கி இருக்கேன். அது green இல்ல red எது கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம். கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் முட்டைகோஸ் வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இல்ல நம்ம இதே மாதிரி நீட் நீட்டா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் வந்து 4 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ pan ஹீட் ஆனதும் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம 4 ஸ்லைஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 ஸ்லைசஸ்மே இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது உள்ள வைக்கிறதுக்கு சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டோம். இப்போ கேபேஜ் சேர்த்துடலாம். முட்டைகோஸ் இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்ட பிறகு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற போது நமக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம நல்லா பெருசாக எடுத்துருக்கிறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா மெலிசா ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொடமிளகாய் போட்டிருக்கிறதே வந்து அந்த காரம் சரியாயிடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி 4 லேயர் நம்ம ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே வந்து 4 4 வந்து ஆம்லேட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு லேயர் வச்சுட்டு அது மேலே நம்ம ஊற்றின சாண்ட்விச் லேயர் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பிரெட். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 லேயராகவும் சாப்பிட்லாம். இல்லை ஒரே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக வேணும் அப்படின்னா இப்படியும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.